வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் ஆன்மீக செய்திகளுக்காக சுகந்தாத்த சீதர். திருக்கார்த்திகை விரதம் நாளை நடைபெற உள்ளது. திருக்கார்த்திகை விரதம் நாளை உலகவாழ் இந்து மக்களால் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. நாளைய தினம் முருகன் ஆலயங்களில் குமாரலய தீபம், சர்வாலய தீபம் இடம்பெற உள்ளது. அதேவேளை மக்களால் வீடுகளில் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வதற்குரிய நாளாகவும் இது காணப்படுகின்றது. இந்த கார்த்திகை விளக்கீட்டு விழா தொடர்பில் சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ஸ்ரீ ஐயப்பதாஸ் சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு குறிப்பிட்டார். அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். நாளைய தினம் கார்த்திகை தீபம் என்கின்றதாகிய ஆலயங்களிலே இல்லங்களிலே தீபங்களை ஏற்றி வைக்கின்ற திருவிளக்கீடு கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தோடு கூட வருகின்ற பொழுது இந்த தீபங்களை ஏற்றி வைத்துக் கொள்வார்கள். சர்வாலய தீபம், குமாராலய தீபம், வீடுகளிலே தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்கின்ற ஜோதிமயமான இறைவனை ஜோதியாக காணுகின்ற வகையிலே ஆதியும் அந்தமும் இல்லாத அருப்பெரும் ஜோதியானவன் இறைவன் அந்த ஜோதி வடிவத்திலே இறைவனை பிரார்த்திக்கின்ற வகையிலே இந்த ஜோதி தரிசனங்கள் பல இடங்களிலே முருகன் ஆலயங்களே ஏனைய ஆலயங்களே இந்த சொக்கப்பதை எடுத்து ஜோதியாக இறைவனை வழிபாடு செய்கின்ற சிறப்பான நாள் நாளைய தினம் திருக்கார்த்திகை திருவிளக்கீடு. இது நாம் இல்லங்களிலும் இந்த தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்வது, வாசலிலே தீபங்களை ஏற்றி வைப்பது, வாசல் பணிகளும் ஒன்றுக்கும் விளக்குகள் ஏற்றி வைப்பது, மாடங்கள் இருக்கின்றவர்கள் மாடங்களை ஏற்றி வைப்பது, முற்றத்திலே கோலமிட்டு அழகான கோலமிட்டு அந்த கோலத்தை சுற்றி விளக்கு ஏற்றி வைப்பது, இவ்வாறான தீபங்களை எல்லாம் ஏற்றி ஒளிமயமான வாழ்வு நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும். இருள் அகல வேண்டுமாயிருந்தால் ஒளி ஏற்றப்பட வேண்டும். அந்த ஒளி ஏற்றப்பட்டதும் இருளில் அகன்று வாழ்வில் உயர்வு கிடைக்கின்ற வகையில் இந்த கார்த்திகை மாதம் பூரா 30 நாளுமே இந்த விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அவற்றை செய்து கொள்ளலாம். நாளைய தினத்திலே இந்த முருகன் ஆலயங்களிலே ஏனைய ஆலயங்களிலும் இந்த விளக்கீடு என்கின்றதாகிய திருக்கார்த்திகை உற்சவங்கள் முருகன் ஆலயங்களே கார்த்திகை திருவிழா இந்த கார்த்திகை நட்சத்திரத்தோடு கூடியதாக கொண்டாடப்படுவது, ஏனைய ஆலயங்களில் ஆலயங்களிலே இந்த சொக்கப்பனை ஏற்றி வழிபாடு செய்வதும், இல்லங்களிலே தீபங்களை ஏற்றி குறைந்தது இந்த 27 நட்சத்திரங்களுடைய அடிப்படையில் 27 விளக்குகள் வீடுகளிலே மொத்தமாக 27 விளக்கு ஏற்றி வைக்கின்ற பொழுது ஒரு சிறப்பை தரக்கூடியது. நமக்கு முடிந்தவர்கள் 27 விளக்கை ஏற்றி வைக்கலாம், அது முடியாதவர்கள் 11 விளக்குகளை ஏற்றலாம், அது முடியாதவர்கள் 9 விளக்கு அல்லது 5 விளக்கு அல்லது 3 விளக்காக ஏற்றி வைத்து இந்த திருக்கார்த்திகை திருநாளை சிறப்பாக நாம் ஒளிமயமான நாளாக வழிபாடுகள் செய்து இறையருளை பெற்று வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ்கின்ற வகையிலும் நாளைய தினம் இந்த குமாராலய தீபம் சர்வாலய தீபம் நாளை மறுநாள் திங்கட்கிழமை விஷ்ணு ஆலய தீபம் விஷ்ணு ஆலயங்களிலே இந்த தீபங்களை ஏற்றி வைக்கின்ற வழிபாடுகள் நடைபெறும். எனவே நாம் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டேன்யூஸ் ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை குறிப்பிட்டதில் நான் மகிழ்ந்து கொள்கிறோம். வணக்கம். நுவரெலியா பொகவந்திராவை லட்சுமி தோட்டம் மத்திய பிரிவு முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் நேற்று இடம்பெற்றது. நுவரெலியா பொகவந்திராவை லட்சுமி தோட்டம் மத்திய பிரிவு அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய புனரத்தாபன மகா கும்பாபிஷேகம் நேற்று கோலாகலமாக நடைபெற்றது. நேற்று காலை 8 மணிக்கு விநாயக வழிபாடு, யாக பூஜை, ஹோமங்கள், பரிவார யாக சாலை என்பன இடம்பெற்றதைத் தொடர்ந்து கும்பாபிஷேகம் இடம்பெற்றது. கிரியைகள் கிரியாமணி சிவஸ்ரீ சோமஸ்கந்த குருக்கள் தலைமையில் இடம்பெற்றதுடன் அதிகளவான பக்தர்கள் பங்கேற்றிருந்தனர்.
நுவரெலியா தலவாக்கலை பெரிய கட்டுக்கலை பிரிவு முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் நேற்று நடைபெற்றது. நுவரெலியா தலவாக்கலை பெரிய கட்டுக்கலை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் நேற்று கோலாகலமாக இடம்பெற்றது. விநாயகர் பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டு புனித கங்கையில் இருந்து ஊர் மக்களால் தீர்த்தம் எடுத்துச் செல்லப்பட்டது. தொடர்ந்து புண்ணிய யாகாவனம், விசேட ஹோமம், கீதாஞ்சலி, ஸ்தோத்திரம், வேத பாராயணம் இடம்பெற்று மேளதாளங்கள் முழங்க முத்துமாரியம்மனுக்கும் ஏனைய பரிவார மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் இடம்பெற்றது. கும்பாபிஷேகத்தில் பெரிய கட்டுக்கலை தோட்டம் உட்பட தலவாக்கலை பகுதியைச் சூழவுள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்ப்பாணம் சந்நிதியான் ஆசிரமத்தின் 311வது ஞான சுடர் மலர் வெளியிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தொண்டமனாறு செல்வசன்னதியான் ஆசிரமத்தின் 311வது ஞான சுடர் மலரின் வாராந்த வெளியீடு நேற்று இடம்பெற்றது. ஆசிரம முதல்வர் மோகனதாஸ் சுவாமிகள் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மதிப்பீட்டுரையுடன் கூடிய வெளியீட்டு உரையை சமாதான நீதவானும் அதிபருமான ஸ்ரீ பரமேஸ்வரன் நிகழ்த்தினார். தொடர்ந்து ஞான சுடர் 311வது சுடரை பரமேஸ்வரன் வெளியீடு செய்த பின்னர் சிறப்பு பிரதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. இதன்போது அச்சுவேலி சரஸ்வதி வித்தியாலயத்திற்கு சிறுவர்களுக்கான புத்தக கொடுப்பரவாக 15,000 ரூபாயும், கல்வியங்காடு இந்து தமிழ் கலவன் பாடசாலைக்கு இணைப்பாட விதான செயற்பாடுகளுக்காக 60,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை அந்திக்குழி அருள்மிகு ஸ்ரீ ஞான வைரவர் காளியம்பாள் ஆலயத்தில் நேற்று சிறப்பு சொற்பொழிவு இடம்பெற்றது. சைவ வாழ்வியலில் பெரிய புராணம் பெறும் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக சிவநெறி பிரகாசர சமயஜோதி கதிர்காமன் நிஜலிங்கம் ஒழுங்கமைப்பில் வாராந்த பெரிய புராண சொற்பொழிவு தொடர் யாழ்ப்பாணம் சாவல்கட்டு ஆனைக்கோட்டை அந்திக்குழி அருள்மிகு ஸ்ரீ ஞான வைரவர் காளியம்பாள் தேவஸ்தான பிரதான மண்டபத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. சிறுகுலார பெருமானின் குரு பூஜையை தொடர்ந்து சொற்பொழிவினை இளம் சைவ புலவர் நித்திய பாபுதரன் அஞ்செழுத்தை மனதிற்கொண்டு குழலூதிய நாயனார் என்னும் விடய பொருளில் நிகழ்த்தினார். சொற்பொழிவில் இருந்து மாணவர்களிடம் வினாக்கள் தொடுக்கப்பட்டு பாராட்டு பரிசில்கள் வழங்கப்பட்டன. அந்த தகவல்களுடன் ஓம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான ஆன்மீக செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.